இந்த ஒரு மொமெண்ட்டை நான் மறக்கவே மாட்டேன். மடைமாற்றம் செய்த ஒரு ஆட்டத்தை இந்த இதை என்னால் மறக்கவே முடியாது. நம்ம ஊர் கௌரவம், மானம், மரியாதை எல்லாம் இதுக்குள்ள குடியிருக்குடா. அஜய் ஜடேஜா 96 குவார்டர் ஃபைனல் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஒரு 45 அடிப்பார், 20 பால்ல 25 பால் அடிப்பார். டிஸ் கிட்ஸ் ஹார்ட் கோர் கிரிக்கெட் லாஸ்ட் மட்டும் ஞாபகம் இருக்கும். பயங்கரமான மொமெண்ட். 2015 சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனலில் தோக்கும் போது அந்த பால் சிக்ஸ் போகணும்னு நானும் எதிர்பார்க்கவும் இல்லை. அதுலேயும் டிவிலியர்ஸ்லாம் ரன் அவுட் மிஸ் பண்ணுவாருன்னு நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்போ இல்லை, இப்போவுமே சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேன் தான். ஆக்சுவலாக அது எனக்கு ஒரு சில்லியான ஒரு ரீசன் தான். என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்மித் அப்படின்ற நேம் வந்து கொஞ்சம் பிடிக்கும். அது ஏன் என்னன்னு தெரியாது. இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல. வரும்போது கை அப்படி சொல்றது கூட ஒரு அழகுதான் சார். சினிமா பார்த்து நான் அழுது கிடையாது, ஆனா ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்து நான் அழுது இருக்கேன்னா, அது வந்து 2003 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ். இந்தியா வின் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, ஆஹா சச்சின் ஒரு 100 அடிச்சு ஆகணுமே அப்படின்னு பார்த்துட்டு போது, அவர் 4 ரன்ல அவுட் ஆயிடுவார் மெகலத்தோட பால்ல. ஸோ அதை பார்த்த உடனே நான் 6th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு 2 நாளைக்கு நான் அழுதுருக்கேன், அதுல இருந்து என்னால மீண்டு வரவே முடியல. தம்பி அழுகாரா, அடுத்த மாதிரி ஜெயிச்சலாம்டா. அண்ணா இதானே ஃபைனலு. 2011 அதுவும் நம்ம தலைவர் சச்சினுடைய வந்து ஃபைனலான ஒரு வேர்ல்டு கப்பு. அவளோட பார்த்துட்டு இருக்கேன், சச்சின் வந்து எட்ஜ் ஆயிடும் ஒரு பாலு, பின்னாடி கேட்ச் பிடிச்சிடும் சங்ககாரா. தலை இறங்கின உடனே மேட்சே நம்ம கிட்ட. ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அண்ட் ஃபைனலாக இந்த 6 கேரி கிருஷ்ணன் வர்றது, சச்சின் தெண்டுல்கர் அழுதுட்டே வர்றது. Absolutely magnificent. Dhoni finishes off in style. கவர்ஸ்ல ஸ்டார்க் பால ரெண்டு சிக்ஸ் கவர்ஸ் பேக் டு பேக் அடிக்கிறானா, எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட்லயே ரோஹித் சர்மா தான். கல்கத்தால ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். Oh, that's a superb strike. That's a flat six. கேஎல் ராகுல் சார். கேஎல் ராகுல், ஏன்னா கேஎல் ராகுலோட பேட்டிங் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி, நம்பர் 4ல வந்தா அவன் எப்படி ஆடுவான்னு உங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு. இந்தியாவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா சார். எல்லாரும் சொல்கிறாங்க கோலி ரோஹித் எவ்வளோ முக்கியமோ, அதே அளவுக்கு இல்லை அதுக்கும் மேலே பும்ரா. எனக்கு ஆக்ஷனை பார்க்க விரும்புறேன்னு சொல்லினா குல்தீப் யாதவ் சொல்லுவேன். அவரோட ஆக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆக்ஷன். ஷேன் வான்க்கு அப்புறம் அவ்வளோ அழகான ஆக்ஷன்.
Oh, that's full enough. Here's Yadav. Oh, it's a run out. சீக்கா என்று சொல்ல மகளிக்கப்படும் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள். என் தலைவர் சிங்கம் வந்துட்டான்டா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா பாரும்டா, இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். இப்போ வந்து இவரை வந்து கிரிக்கெட் ஜோதிடர் அப்படின்லாம் சொல்றாங்க, ஏன்னா நானியுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் கரெக்டா இருக்கு. ஐயா நீங்க என்னையா ஜோசியர், ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன வாங்கினாங்கிற பூரா கரெக்டா சொல்றீங்களே. ஏன் நீங்க உனத் கட்டை எடுத்திருக்கலாம், சக்காரியா எடுத்திருக்கலாம், மோஷன் கான் எடுத்துருக்கலாம், இல்ல ஏன் எடுக்கல, இல்ல 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 கேளுங்க, சிங்கத்தின் கொகைக்குள்ளேயே வந்து அதனுடைய பிளரையை பிடித்து தொங்கவா பாக்கிறாய். நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா, எதற்காக நான் என்னை திட்டினாய்? நானி கொஞ்சம் ஓவரா ஒரு மாதிரி ரொம்ப நான் தான் இந்தியன் அப்படின்னு காமிச்சுட்டு இருக்காங்க. டேய் நாங்க தான் இந்தியன்ஸ், போடலாங்க, நீ மட்டும் தான் இந்தியனா? ஏண்டா பார்த்தா கோயில் என்ன பேட் பேட்ஸ்? சாரி மாமா. ஆ உன்னா சாரி கேப்பே, சாமி கும்பிட வந்தானே, என்ன கெட்ட வார்த்தைலாம் பேச வைக்கிறேன். ஒரு டீம் மாற, நானி சும்மா ரைட் ஆஃப் பண்ணான், தப்பா பேசுறான். ரைட் ஆஃப் பண்ணா இருடா, இல்ல நீங்க தப்பா, நீங்க தப்புனா நான் வரணும் உள்ள. வா போலாம். ஆமா ஆமா போலாம். நீ வந்தா கொல்ல பண்ணிடுவே உன்னை. நான் என்ன வரேனே, நீங்களே பெரியவங்கள பார்த்து பேசி முடிச்சு. பிளஸ் நானாவது டீம் வந்து நான் will go for பாகிஸ்தான். என்னுடைய டார்க் ஹார்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்கோப்பே லேது. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யா யா இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற, நீ வாதாடுறப்ப என்னைக்காவது நான் குறுக்க பந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். நாலாவது டீம் நான் சொல்லட்டமா? சவுத் ஆப்பிரிக்கா டார்க் ஹார்ஸ் சொல்லட்டமா? டார்க் ஹார்ஸ், ப்ளூ ஹார்ஸ், லைட் ஹார்ஸ், எனக்கு என்ன கண்டியா உங்களுக்கு? சும்மா இல்ல இல்ல, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு. பாவம் சவுத் ஆப்பிரிக்கா எப்படியா ஜெயிச்சிருந்து ஒருத்தர் தவங்க கிடக்குறாங்க, ஒரு ஆறுதலுக்கு இருக்கட்டும். யாரு உன் பேர்? சார் லியோவா? என்னையாண்டா மாட்டி விடுறேன், உன்னை உள்ள இழுத்தாதான் அமதா வாய் அடக்க முடியும். பாரு என்ன சைலண்ட் நினைக்கிறான். ஜீம் ஷா இல்ல இல்ல, அவன் பதில் ஒருத்த வந்திருக்கான் ஹசன் அலின்னு, அவன் நம்பூர் ஷாதுல் தாக்கூர் மாதிரி கொடுத்துட்டா ரன் கொடுத்துட்டா இருப்பான். நக்கல்யா அவனுக்கு இதெல்லாம் ஓவர் நக்கல். அம்மே அம்மே.